ஒரு ஊருக்கு ஆடு மேயரா இருந்திருக்குதா, மத்த நாடுகளை விடவும் இந்தியால 4G இன்டர்நெட் ஸ்பீடு எதுக்காக ஸ்லோவா இருக்குது? இந்த உலகத்துல ஏர்போர்ட்க்கு உள்ள இருந்தும் ட்ரெயின் போகிற மாதிரி ஒரு ஏர்போர்ட் இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த டேட்டிங் வெப்சைட்ல உங்களால பேய்களோட டேட்டிங் பண்ண முடியும். குடிச்சிட்டு சண்டை போடுறத நம்ம எல்லாருமே பாத்துருப்போம், ஆனா குடிச்சிட்டு ஃபிளைட்டை திருடுறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம மூளையால நடக்க போறத முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் கேட்கறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 20. நார்மலா பறவைகளா இருந்தாலும் சரி, மிருகங்களா இருந்தாலும் சரி, அதுவே கண்ணாடியில பாக்கும்போது கண்ணாடியில தெரியறது நம்மதாங்கறத கண்டுபிடிச்சிட்டாதான். ஆனா ஒரு ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, மக்பைசன்ங்கற இந்த பறவைகளால மட்டும்தான் ஒரு கண்ணாடியில பாக்கும்போது அந்த கண்ணாடியில தெரியறது நம்மதாங்கறத கண்டுபிடிச்சிருமாம். அதனால இந்த பறவைகளை இன்டெலிஜென்டான பறவைகள்ல ஒண்ணுன்னு சொல்றாங்க. நம்பர் 19. வேர்ல்ட் வார் 2 சமயத்துல ஜெர்மனியோட ஒரு கப்பல் கடல்ல மூழ்கிடுச்சு. அதனால ஜெர்மன்காரங்க என்ன நினைச்சாங்கன்னா, பக்கத்து நாட்டுக்காரங்க தான் யாரோ கப்பல்ல தாக்குதல் நடத்தி இருக்காங்க, அதனால தான் கப்பல் மூழ்கிடுச்சுன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அதுல ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல தெரிஞ்சிருக்குது, பிளம்பர் பாத்ரூம்ல பண்ணி வச்சிருந்த ஒரு சின்ன மிஸ்டேக்னால கப்பலுக்குள்ள தண்ணி நிறைஞ்சு கப்பலும் மூழ்கிடுச்சு, அதுல இருந்த நிறையவரோட உயிரும் போயிடுச்சாம். ஒரு பிளம்பர் பண்ண சின்ன மிஸ்டேக்னால இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குது. நம்பர் 18. 1986 டெக்சஸ்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு ஒரு ஆடு மேயரா இருந்திருக்குது. இந்த ஆடை அந்த கிராமத்துக்காரங்க எதுக்காக மேயரா மாத்தினாங்கன்னா, இந்த ஆடு எவ்வளவு பியரை கொடுத்தாலும் குடிக்குமா, அது அந்த கிராமத்து மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு குடிக்கிற ஆடை நம்ம மேயரா மாத்தணும்னா நம்ம கிராமம் நல்லா ஃபேமஸ் ஆயிரும்ங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வெளியே தெரிய வந்து நிறைய பேர் இந்த ஆடை பாக்குறதுக்காகவே வருவாங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த கிராமத்துக்கு வர்றவங்க எல்லாருமே அந்த ஆடுக்கு குடிக்க கொடுக்கறதுக்காக ஒரு பியர் பாட்டிலோட தான் வருவாங்களாம். அதுக்கப்புறம் இந்த ஆடு பியர் டிரிங்கிங் கோட்டுங்கிற பேர்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. நம்பர் 17. ஜெங்கிஸ் கான பத்தி ஒரு சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலவங்களுக்கு தெரியாமையும் இருக்கலாம். இவர் எந்த அளவுக்கு கொடூரமான விஷயங்களை பண்ணிருக்கிறாருன்னா, 1000 பேர் சேர்ந்து கொடூரமான விஷயங்களை பண்ணாலும் இவருக்கு ஈக்குவலா வர முடியாது. இந்த ஜெங்கிஸ் கான் இந்த உலகத்துல இருக்கிற எவ்வளவு மக்களை கொண்டு இருக்கிறாருன்னா, இந்த உலகத்துல இருக்கிற மொத்த காத்துல இருக்கிற கார்பன் லெவல்லையும் 700 மில்லியன் டன் கார்பன் லெவல் குறைஞ்சு போயிடுச்சாம். அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற மொத்த மக்கள் தொகையிலும் 16 மில்லியன் மக்களுக்குள்ள இந்த ஜெங்கிஸ் கானோட டிஎன்ஏ ஓடிட்டு இருக்குதான். அந்த அளவுக்கு கொடூரமானதும் மோசமான விஷயங்களையும் இவர் பண்ணிருக்கிறாரு. நம்பர் 16. பச்சை வந்தியை எல்லாருமே பார்த்திருப்போம், அதுங்களால அதோட கலரை சேஞ்ச் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பச்சை வந்திகள் ஏதாவது ஒரு பொருளை தொடுறதுனாலதான் அதோட கலரை சேஞ்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா பச்சை வந்திகள் எதையும் தொடுறதுனால அதோட கலரை சேஞ்ச் பண்ணாதான், அதுங்களை சுத்தி இருக்கிற டெம்பரேச்சரை பொறுத்தும் அதுங்களோட மூட பொறுத்தும் தான் அதுங்க கலரை சேஞ்ச் பண்ணுமா. அதாவது பச்சவந்திகள் எந்த ஒரு பொருளையும் தொடாமலே அதுங்களோட மூட பொறுத்து அதோட கலரை சேஞ்ச் பண்ணுமாம். நீங்க ஒருவேளை ரம்மி விளையாடுறதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்கன்னா, உங்களுக்காகவே இருக்குது ரம்மி சர்க்கிள் ஆப். இதுல நீங்க ரம்மி விளையாடுறது மூலமா மணி வின் பண்ணலாம். ரம்மி சர்க்கிள் ரொம்பவே சேஃபான ஆப் தான். இதுல 1 கோடிக்கும் மேல ஆக்டிவ் பிளேயர்ஸும் இருக்கிறாங்க. சோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இதுல நீங்க ரம்மி விளையாண்டு மணி வின் பண்ணலாம். நீங்க வின் பண்ற அமௌண்ட் வித்தின் 10 செகண்ட் குள்ள உங்க பேங்க் அக்கௌண்ட்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுல நீங்க ரம்மி விளையாடுறது ரொம்பவே ஈஸி தான். எந்த ஒரு இன்டரப்ஷனும் இல்லாம உங்க மொபைல்ல ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்களை நீங்களே ஸ்கிரீன்ல பாக்கலாம். ரம்மி சர்க்கிள் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா 2000 ரூபாய்க்கு உங்களுக்கு வெல்கம் போனஸும் கிடைக்கும். சோ ரம்மி விளையாடி மணி வின் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த விளையாட்டு நிதி அபாயத்துக்கு உட்பட்டு இருக்கிறதுனால இதுக்கு நீங்க அடிக்ட் ஆகாம பாத்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே நம்ம ஓன் ரிஸ்க்ல தான் இருக்குது. ரம்மி சர்க்கிள் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 15. கலிபோர்னியால ஒரு டாக்டர் இருக்கிறார். அந்த டாக்டரால யாரோட ஹைட்டையும் ஒரு ஆபரேஷன் மூலமா கூட்ட முடியுமா? இந்த டாக்டர் ஒரு சர்ஜரி மூலமா மனிதர்களுடைய காலை கொஞ்சம் ஹைட் ஆக்கிடுவாராம். இந்த மாதிரி அவர் 10 வருஷமா பண்ணிட்டு வர்றாராம். இந்த ஆபரேஷனை பண்றது கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் கிட்ட செலவாகுமா? அண்ட் இது ரொம்பவே பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ் ஆம். இவ்வளவு பணம் கொடுத்து உங்க ஹைட்ட நீங்க கூட்ட விரும்புவீங்களா? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 14. ஒரு லேடிக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஆனா ஹார்ட் அட்டாக் வந்தது அந்த லேடிக்கு தெரியவே தெரியாதாம். ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது என்கிற தெரியாம அந்த லேடி அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தினசரி வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்களாம். ஆனா அவங்களுடைய ஆப்பிள் வாட்ச் செக் பண்ணும் போது தான் தெரிஞ்சிருக்குது அவங்களுடைய ஹார்ட்ல ஏதோ அப்நார்மலா நடந்துட்டு இருக்குதுங்கிறது. அதுக்கப்புறமா டாக்டர் போய் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது அந்த லேடிக்கு பல முறை ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது என்கிறது. ஆனா இந்த லேடிக்கு ஹார்ட் அட்டாக் எப்ப வந்து எப்ப போச்சுங்கிறது தெரியவே தெரியாது. நம்பர் 13. ஆபிரஹாம் லிங்கன் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இவரை அமெரிக்காவோட கிரேட்டஸ்ட் பிரசிடென்ட் சொல்லுவாங்க. ஒரு நாள் இவரு ப்ளூமிங்டன் என்கிற ஒரு இடத்துல ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்கிறாரு. அந்த ஸ்பீச் எவ்வளவு நல்லா இருந்ததுன்னா, அந்த இடத்துல அந்த ஸ்பீச்சை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே மெய் மறந்து போயிட்டாங்களாம். அவரோட ஸ்பீச்சை நோட் பண்ண வந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸும் அவருடைய ஸ்பீச்சை நோட் பண்ணாம மெய் மறந்து கேட்டுட்டு இருந்தாங்களாம். அதனாலே ஆபிரஹாம் லிங்கன் அந்த ஸ்பீச்ல என்ன சொன்னாருங்கிறது இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாதாம். அதுக்கப்புறமா அந்த ஸ்பீச்சுக்கு லிங்கன்ஸ் லாஸ்ட் ஸ்பீச்ங்கிற பேரையும் வச்சிருக்காங்க. நம்பர் 12. நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது உங்களை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர்ற மாதிரி இருந்தனா, நீங்க நடந்து போற வழியில எங்கேயாவது 4 தடவை ரைட் டர்ன் எடுங்க. 4 தடவை நீங்க ரைட் டர்ன் எடுத்ததுக்கு அப்புறமும் உங்க பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர்ற மாதிரி இருந்தனா, 100% உங்களை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்கன்னு அர்த்தமாம். ஏன்னா இப்ப இருக்கிற சிட்டில எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரூட் எப்படி இருக்கும்னா, ஒருவேளையில தான் யாருக்காவது 4 தடவை ரைட் டர்ன் எடுத்து போகிற மாதிரியான வழி இருக்குமாம். அதனால 4 தடவை ரைட் டர்ன் எடுத்து உங்களை யாராவது ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குன்னா பக்கத்துல எங்கேயாவது ஹெல்ப் கேளுங்க. நம்பர் 11.
ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த போட்டோ பாருங்க. இந்த போட்டோ பாக்குறதுக்கு எப்படி இருக்குது ஆண்ட் இது என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா இது ஒரு ஃப்ரீஸான குளத்தோட போட்டோ தான். அந்த குளத்துல உறைஞ்சிருந்த பனிக்கட்டி எல்லாமே மில்லியன் பீசஸ்ல நொறுங்கி இருக்குது. இப்போ இது பாக்குறதுக்கு பனிக்கட்டி உறைஞ்ச குளம் மாதிரி இல்ல, நிறைய கண்ணாடி துண்டுகள் உடைஞ்சு கிடக்குற குளம் மாதிரி இருக்குது. அண்ட் இதை பாக்குறதுக்கும் ரொம்பவே அமேசிங்காவும் இருக்குது. நம்பர் 10, மனிதர்கள் மட்டும்தான் ஒருத்தரை ஒருத்தர் கேர் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுதான் தப்பு. ஏன்னா ஒருத்தரை ஒருத்தர் கேர் பண்ற மிருகங்களும் இந்த உலகத்துல இருக்கதான் செய்து. அதுல ஒண்ணுதான் அணில்கள். இந்த அணில்கள் எப்படிப்பட்டதுன்னா, ஏதாவது குட்டி அணில்கள் அதோட அம்மா விட்டு பிரிஞ்சு தனியா இருந்தாலோ, இல்ல ஏதாவது குட்டி அணிலோட அம்மா இறந்து போயிருந்தாலோ, இன்னொரு அணில் அதை தத்தெடுத்து வளர்க்குமாம். அதுலயும் தான் சொந்த பிள்ளைங்களை எப்படி பாத்துக்குமோ அதே போலவே பாத்துக்குமாம். நம்பர் 9, இந்த உலகத்துல இப்படியும் ஒரு ஏர்போர்ட் இருக்குது, அந்த ஏர்போர்ட்க்கு உள்ள இருந்து ட்ரெயின் போகும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நியூசிலாந்துல இருக்கிற கிஸ்போன் ஏர்போர்ட்ல இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரே இடத்துல கிட்ட கிட்ட ஒரு ரயில்வே ஸ்டேஷனும் இருந்தது, ஒரு ஏர்போர்ட்டும் இருந்தது. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால ரயில்வே ட்ராக்கை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய நிலைமை வந்திருக்குது. வேற எங்க இருந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு பார்த்தாலும் அது சரியாவே வரலையாம். இந்த ஏர்போர்ட்க்கு உள்ள இந்த ரயில்வே ட்ராக்கை எக்ஸ்டெண்ட் பண்றதுதான் எல்லாத்த விட ரொம்பவே சரியா இருந்ததாம். அதனாலே அந்த ஏர்போர்ட்டோட ஃபிளைட் போற ரன்வேல இந்த ரயில்வே ட்ராக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. பல வருஷமா இந்த ரயில்வே ட்ராக் இந்த இடத்துல தான் இருக்குது. ஆனா இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்கவே இல்லையாம். அந்த அளவுக்கு சேஃபா ஃபிளைட்டோட டைமிங்கையும் ட்ரெயினோட டைமிங்கையும் வச்சிருக்காங்களாம். நம்பர் 8, இந்த பஸ் பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது? இதை பாக்குறது கண்டிப்பா பல ஃபுளோர் உள்ள பஸ் மாதிரி தான் தெரியும். ஆனா உண்மையை சொல்லணும்னா இது வெறும் ஒரே ஒரு ஃபுளோர் உள்ள பஸ் தான். இந்த பஸ்ஸோட கலரும் பின்னாடி இருக்கிற பில்டிங்கோட கலரும் பாக்குறதுக்கு சேமா இருக்கிறனால இதை பாக்குறதுக்கு பல ஃபுளோர்ஸ் உள்ள பஸ் மாதிரி தெரியுது. இதுல அமேசிங்கான விஷயம்னா இந்த போட்டோவை சரியான நேரத்துல எடுத்தது தான். நம்பர் 7, யுஎஸ் சேர்ந்த ஒரு ஆளு நல்லா குடிச்சிட்டு ஒரு ஃபிளைட்டை திருடி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் அந்த ஃபிளைட்டை தேடி பார்க்கும்போது அந்த ஃபிளைட் ஒரு நடுரோட்ல எந்த ஒயின் ஷாப்ல அந்த ஆள் குடிப்பாரோ அதுக்கு முன்னாடி அந்த ஃபிளைட்டை பார்க் பண்ணி வச்சிருந்தது. அதுக்கப்புறமா போலீஸும் சரி குடிச்சிட்டு தெரியாம பண்ணிட்டான்னு சொல்லி அந்த ஆளை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த ஆளு மறுபடியும் இதே மாதிரியே பண்ணிருக்குது. அதே பார்ல அந்த ஆளோட குடிச்சிட்டு இருந்த ஒரு ஆளு, நீ ஃபிளைட் எல்லாம் தேடி இருக்க மாட்டா கதை சொல்லாதன்னு சொல்லி இருக்கிறாரு. அது உண்மைதாங்கிறத ப்ரூஃப் பண்றதுக்காக மறுபடியும் குடிச்சிட்டு போய் அந்த ஃபிளைட்டை திருடிட்டு வந்திருக்காரு. ஆனா இந்த தடவை போலீஸ் சும்மா விடல, ஒரு பெரிய தொகையை ஃபைன் போட்டு விட்டுருக்காங்க. நம்பர் 6, நீங்க இதுவரைக்கும் நிறைய டேட்டிங் ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் பாத்திருப்பீங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு டேட்டிங் வெப்சைட்டை உங்க வாழ்க்கையிலேயே பாத்திருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த வெப்சைட்ல உங்களால மனிதர்களோட டேட்டிங் பண்ண முடியாது, பேய்களோட தான் டேட்டிங் பண்ண முடியும். அந்த வெப்சைட்டோட பேர் தான் ghostsingle.com. இந்த வெப்சைட்ல உங்களால 18 வயசு பேயில இருந்து 100-150 வயசு வரைக்கும் உள்ள பேய்களோடையும் பேச முடியுமா? அது மட்டும் இல்லாம இதுல ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஃபில்டர் ஆப்ஷன் மூலமா உங்களுக்கு எந்த மாதிரி செத்த பேய் வேணுங்கிறதையும் நீங்க செலக்ட் பண்ணலாமா. இந்த வெப்சைட்ல உண்மையான பேய்கள் இருக்க வாய்ப்பில்ல, ஆனா கண்டிப்பா ஃபன் நிறையவே இருக்கும். நம்பர் 5, மலானா என்கிற ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்துக்கு நீங்க போனீங்கன்னா அங்க இருக்கிற ஏதாவது செவரையோ ஏதாவது வீடையோ இல்ல அங்க இருக்கிற மக்களையோ தொடவே கூடாதாம். அங்க இருக்கிற மக்களோட எப்பவுமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் நடக்கணுமா. இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது வெளியிருந்து வர்றவங்களுக்கு மட்டும் இல்லாம அந்த கிராமத்துல இருக்கிறவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் இருக்கணுமா. அதனாலே அந்த கிராமத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது, டு நாட் டச் த பீப்பிள். இதை பாக்குறதுக்கு சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஒரு விஷயம் கொரோனாக்கு முன்னால இருந்தே இருக்குது. நம்பர் 4, ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கனவுல காண்ற ஒரு சில விஷயங்கள் 52% உண்மையாவே நம்ம வாழ்க்கையில நடக்குமாம். இதுல சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை நம்ம மூளைக்கு ஃபியூச்சர்ல நடக்க போறத ப்ரிடிக்ஷன் பண்ற எபிலிட்டி நம்ம மூளையில இருக்கிறதா சொல்றாங்க. அதனால தான் நம்ம காண்ற ஒரு சில கனவுகள் நம்ம வாழ்க்கையில உண்மையாவே நடக்குதாம். இந்த மாதிரி ஒரு முறையாவது உங்களோட நடந்திருக்கா மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 3, நம்ம வீட்டுல எல்லாம் இருக்கிற ஸ்பைடர்ஸ் பத்தின இந்த ஒரு விஷயம் ஒருவேளை தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்பைடர்ஸ்க்கு எந்த ஒரு சாப்பாடும் கிடைக்காத சமயத்துல அதுங்க பின்னி வச்ச அதுங்களோட வலைய அதுவே சாப்பிட்டுருமாம். ஏன்னா அதே வலையை அதுங்க மறுபடியும் ரீயூஸ் பண்றதுக்காக. ஸ்பைடர் சாப்பிடாத பட்சத்துல அதுங்களால புதுசா எந்த ஒரு வலையும் பின்ன முடியாதாம். அதனாலதான் அதுங்க இந்த மாதிரி பண்ணுது. நம்பர் 2, நீங்க ஒருவேளை உங்களை ரொம்பவே அன்லக்கியா நினைக்கிறீங்கன்னா இந்த கதையை கேளுங்க. ஒரு ஆளோட ரொம்ப நாள் கனவு லாம்போர்கினி கார் வாங்குறது. பல வருஷமா பணத்தை சேர்த்து 4 கோடி ரூபாய்க்கு ஒரு லாம்போர்கினி கார் வாங்கியிருக்கிறாரு. காரை புதுசா வாங்கி ஷோரூம்ல இருந்து ஓட்டிட்டு வந்து 10 நிமிஷம் கூட ஆகல, ஒரு டாக்ஸி காரை அந்த காரை இடிச்சு அந்த காரோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. சோ இதை விடவும் நம்ம அன்லக்கியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்பர் 1, இந்தியால 4G இன்டர்நெட் எவ்வளவு ஸ்லோவா இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளோடையும் 4G ஸ்பீட் கம்பாரிசன்ல இந்தியா 86வது இடத்துல இருக்குது. இந்தியாக்கு பக்கத்துல இருக்கிற பக்கத்து நாடுகள்ல கூட இன்டர்நெட் ஸ்பீட் ரொம்பவே ஸ்பீடா தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஸ்ரீலங்காலையும் பாகிஸ்தான்லயும் இருக்கிற 4G இன்டர்நெட் ஸ்பீடா இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது இந்தியா விடவும் அந்த நாடுகள் மேலதான் இருக்குது. இந்தியால இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த உலகத்திலேயே அதிகமா மொபைல் யூஸ் பண்றவங்கல இந்தியா 2வது இடத்துல இருக்குது. இந்தியால அதிகமான மொபைல் யூசர்ஸ் இருக்கிறாங்க, ஆனா அந்த மொபைல் யூசர்ஸ்க்கு தேவையான நெட்வொர்க் தான் இந்தியால இல்ல. ஒவ்வொரு நெட்வொர்க் டவர்லயுமே அளவுக்கு அதிகமான யூசர்ஸ் கனெக்டா இருக்காங்க. அதனால 4G இன்டர்நெட் ஒரே டவர்ல இருந்து நிறைய பேரோட ஷேர் ஆகுறதுனால இன்டர்நெட் ரொம்பவே ஸ்லோவா இருக்குது. ஒருவேளை நம்ம அதிகமான டவர் வச்சு இன்டர்நெட் ஸ்பீட கூட்டலாமே நினைக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடியும் ஒரு விஷயம் இருக்குது. மத்த நாடுகள்ல இருக்கிற இன்டர்நெட் ரீசார்ஜை விடவும் இந்தியால இன்டர்நெட் ரீசார்ஜ் பிரைஸ் ரொம்பவே லோவா தான் இருக்குது. லோவான சார்ஜஸ் எதுக்காக வாங்குற
பண்றாங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு கம்பெனிக்கு நடுவுலயும் இருக்கிற போட்டி காரணமா தான். அதனால 4G இன்டர்நெட்டோட சார்ஜஸ் இந்தியால ரொம்பவே லோவா இருக்கிறதுனால டெலிகாம் கம்பெனிஸ் ஒவ்வொரு இடத்துலயும் தேவையான அளவுக்கு நெட்ஒர்க் டவரை வைக்காம பாதி குவான்டிட்டில தான் நெட்ஒர்க் டவர்ஸ் வச்சிருக்காங்களாம். அதுலயும் ஒரு சில டவர்ல மட்டும்தான் ஆப்டிகல் ஃபைபர் ஒயர் கனெக்டா இருக்கும். அந்த டவர்ஸால மட்டும்தான் நமக்கு ப்ராப்பரான 4G ஸ்பீடையும் தர முடியும். இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான அளவுக்கு இன்டர்நெட் டவர் இல்லாத காரணத்தினால தான் இந்தியால மத்த நாடுகளை விடவும் 4G இன்டர்நெட் ஸ்பீட் ரொம்பவே ஸ்லோவா இருக்குது. நீங்க இருக்கிற ஏரியால 4G இன்டர்நெட் ஸ்பீட் எப்படி இருக்குங்கறத மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ரம்மி சர்க்கிள் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்ச ஃபேக்ட் எதுங்கறதையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த ஃபேக்ட் எதுங்கறதையும் மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்குது, அதையும் பக்கம் மறந்துடாதீங்க. இதே போலவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு ஃபேக்ட்ஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிற வரையும் டட்டா பை பை.